வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் கதைகள் பேசலாம். பாம்பு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பாம்புகளை பற்றி, பறவை கிடக்கும் வதந்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் பாம்புக்காக ஃபெஸ்டிவலே கொண்டாடுறோம். ஆமாங்க, நாகபஞ்சமின்னு இந்தியாவில் நிறையா ஸ்டேட்ஸில் பாம்புக்காக பண்டிகையே இருக்குது. இது ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல். பாம்புக்கு பால் ஊற்றி கொண்டாடுறாங்க. ஆனால் நிஜமாகவே அந்த பாலை பாம்பு குடிக்குமா? பாம்புக்கு பால் ஊற்றுறது முட்டை வைக்கிறதுன்னு நம்ம செஞ்சுருப்போம், இல்லைனா யாராவது இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம். மெய்யாலுமே என்ன நடக்குது? பொதுவாக பாம்புங்கிறது பால் ஊட்டி இனத்தை சேர்ந்தது கிடையாது. குரங்கு, மனுஷங்க, ஆடு மாடுங்களை தான் பால் ஊட்டின்னு சொல்லுவோம். ஆனால் பாம்புங்கிறது முட்டையிடுற இனத்தை சேர்ந்தது. பாம்புனால் பால் தயிர்னு பாலில் செய்கிற எந்த சாப்பாடையுமே செரிமானம் செய்ய முடியாது. இது எதனாலன்னு பார்த்தா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்று பாம்புக்கிட்ட இல்லையாம். அட, அதாங்க, நம்ம உடம்புல பாலை செரிமானம் செய்கிற என்சைம் லாக்டேஸ் இருக்குது, ஆனால் அது பாம்புக்கிட்ட இல்லையாம். படத்தில் நம்ம பார்த்த பாம்புலாம் பழி வாங்கணும்னு காமிச்சிருப்பாங்க. நம்ம பார்த்த படத்தில் ஒரு லவ்வர்ஸ் பாம்பு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பாம்பை ஹீரோவோ வில்லனோ கொண்டுட்டா, அந்த லவ்வர் பாம்பு அவங்கள ஞாபகம் வச்சு பழி வாங்குற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லையாம். பாம்போட பிரெயினில் மெமரியை ஸ்டோர் பண்ணுற அளவு எந்த கெப்பாசிட்டியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறையா ஃபோட்டோஸில் நம்ம பார்த்த பாம்பு 5-6 தலையோடு இருக்கும். ஆனால் இதுவும் ஒரு சுத்தமான கற்பனை. நீங்கள் இப்போ பார்க்குற ஃபோட்டோ சுத்தமாக ஃபோட்டோஷாப் பண்ணது, அதாவது ஃபுல்லாக எடிட் பண்ணது. இப்படி நிறையா தலையோட பாம்புக உண்மையிலேயே இல்லையாம். இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா, நம்ம ஹிந்து கடவுள் விஷ்ணு நிறையா தலையுள்ள பாம்பு மேலே படுத்திருப்பார். இதை கற்பனையாக வச்சு நிறையா ட்ராயிங்ஸும் இருக்குது. இதை தான் நம்ம ஃபோனில் பார்க்குற ஃபோட்டோஸ்லேயும் யூஸ் பண்ணி ஒரு தலை இருக்கிற பாம்பை நிறையா தலை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சும்மா கிளப்பி விடுறதுக்காகவும் பண்ணுறாங்க, சும்மா கொளுத்தி போடுறது. பாம்பாட்டி மகுடி ஊதுனா பாம்பு டான்ஸ் ஆடணும்னு கேட்டிருப்போம், இல்லை பார்த்துருப்போம். ஆனால் இதுவும் முழுசாக உண்மை கிடையாது. மகுடி வாசிக்கிறப்போ பாம்பாட்டி அவர் காலை தரையில் அடிச்சுக்கிட்டு அங்கே எங்கன்னு நகுந்துட்டே வாசிப்பார். இதை பார்க்குற பாம்பு பாம்பாட்டி நம்மளை ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லி பயந்துட்டு தலையை அங்கே எங்கன்னு ஆட்டுமா, அவர் மகுடி ஆடுற மாதிரி. இதை பார்க்குறக்கு பாம்பு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும். ஆனால் பாம்புக்கு பொதுவாக லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சத்தம் மட்டுமே கேட்குமா, அதுவும் இல்லாமல் வைப்ரேஷன்ஸ், அதாவது யாராவது நடந்து வராங்கன்னா அதன் மூலமாக உருவாகிற அதிர்வுகளை உணர முடியுமா, ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சத்தங்களை கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால பாம்பாட்டி வாசிக்கிற வாத்தியத்தை கேட்டு பாம்பு டான்ஸ் எல்லாம் ஆடாதுன்னு சொல்கிறாங்க. பாம்புகளை சித்திரவதை பண்ணுறோன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போது மகுடி வாசிக்கிறத ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. நாகமணி, இந்த பேரை படங்கள் அப்புறம் சீரியல்ஸில் கேட்டிருப்போம். பாம்புக்கிட்ட இப்படி ஒரு கல் இருக்குது, அது நம்ம வச்சுருந்தா நிறையா செல்வம், புகழ், மந்திர சக்தியெல்லாம் கிடைக்கும். அந்த நாகமணிக்கு ஹீலிங் பவர்ஸ்லாம் இருக்குதுன்னு கற்பனையாக பல கதைகள் சொல்லியிருக்காங்க படத்தில். இதை கேட்டாலே பொய்னு தான் தோணும். கண்டிப்பாக பொய்தாங்க. பாம்புக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஸ்டோனுமே கிடையாது. இதை நம்பி இன்னும் நிறைய இடத்துல பாம்புகளை வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கதைகள் பேசலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.